கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை யோவான் சுவிசேஷம் 1:50 ஒரு பகுதியாக இருக்கிறது. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று கர்த்தரால் சாட்சி பெற்ற நாத்தான் வேலுக்கு தேவன் உரைத்த வாக்குத்த வசனம் தான் இது. இந்த நாளிலே ஆண்டவர் இதை நமக்கும் வாக்குத்தமாக உறுதிப்படுத்தி அருளியிருக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பு என்பவன் நாத்தான் வேலிடத்திலே அறிவிக்கும் போது, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்று அவன் கேட்டான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்று சொன்னான். அவன் அப்படியே வந்தபோது ஆண்டவர் இயேசு அவனை குறித்து ஒரு வெளிப்பாட்டை சொல்லுகிறார். நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்று. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதை கேட்ட மாத்திரத்தில் அவன் ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்கிறான். என்னை கேட்கும் தேவ ஜனமே, அத்திமரத்திற்கு மேல் ஏறி இருந்த சகேயுவையும் ஆண்டவர் கண்டார். அத்திமரத்திற்கு கீழே நின்ற நாத்தான் வேலையும் இயேசுவின் கண்கள் கண்டது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே நீங்கள் எந்த மறைவிடத்தில் இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும், உங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தின் இயக்கங்கள் அவருக்கு மறைவானதல்ல. சகேயு இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி அவன் குள்ளனாய் இருந்தபடியினால் அத்திமரத்துக்கு மேலே ஏறி நின்றான். அவனையும் இயேசு கண்டார். அத்திமரத்திற்கு கீழே நின்ற நாத்தான் வேலையும் இயேசு கண்டார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அத்திமரத்தின் நிழலிலே நின்று கொண்டிருந்தவன் ஆண்டவரின் நிழலுக்கு வந்து சேருகிறான். ஒன்று, அதாவது இங்கே இரண்டு நிழலை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று அத்திமரத்தின் நிழல், இன்னும் ஒன்று ஆண்டவரின் நிழல். ஒன்று சாய்ந்து போகும் நிழல், இன்னும் ஒன்று சதா காலமும் உண்டாயிருக்கும் நிழல். எனவே இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த நிழலிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? சாய்ந்து போகும் மனுஷ நிழலை சார்ந்திருக்கிறீர்களோ? மனுஷருடைய உதவி விருதா என்று வேதம் சொல்கிறது. சகாயம் செய்ய நாம் மனிதரை தேட வேண்டாம், ஆனால் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது, அவரிடத்தில் வரும் பொழுது, நிச்சயமாய் அவரிடத்திலிருந்து ஒத்தாசை இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரின் நிழலை தேடி வந்தவனுக்கு ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்தார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். நான் உங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் கர்த்தரிடத்தில் இந்த நன்மைகளை பெற்றிருக்கலாம். இதுவரைக்கும் அற்புதங்கள், ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பெற்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை, இதுவரைக்கும் நீ அனுபவித்திருக்கிற, இதுவரைக்கும் பெற்றிருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை பார்க்கலாம், பெரிதானவைகளை கர்த்தர் நிச்சயமாய் அருளுவார். பெரிதான வெளிப்பாடுகளை தேவன் அருளுவார் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, அதாவது யோவான் 1:44-51 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த பகுதியிலே மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அவைகளை தியானிக்க போகிறோம். தீர்க்க தரிசனமாக அவைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். முதலாவதாக யோவான் 1:45 வசனத்தை கவனிக்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்க தரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். எனவே முதலாவதாக எழுதியிருக்கிறவைகளை பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனங்களாக உரைக்கப்பட்ட அந்த நிச்சயமான நன்மைகள், நிச்சயமான ஆசீர்வாதங்கள், அவைகளை கண்டுகொள்ளப் போகிறீர்கள். எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று எழுதியிருக்கிறதே, அதைத்தான் இன்றைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் அருளுகிறார். நிச்சயமான ஆசீர்வாதம் எழுதப்பட்ட
உயர்த்தப்பட்ட ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், அவைகளை நீங்கள் கண்டுகொள்ளும் நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எனவே முதலாவதாக நிச்சயமான ஆசீர்வாதம் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இரண்டாவதாக யோவான் 1:46 வாசித்து பார்க்கும் பொழுது நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்று எழுதியிருக்கிறது. எனவே இரண்டாவதாக நினைத்திராத இடங்களில் இருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். யோசித்து பார்த்தால் நாசரேத்திலிருந்து எந்த நன்மை வரும் என்று எதிர்பார்த்து நிற்கிறான், யோசிக்கிறான். ஆனால் அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நீ வந்து பார் என்று சொல்லி அவன் வந்தபோதோ நாசரேத்திலிருந்து வெளிப்பட்ட நன்மையை அவன் கண்டுகொண்டான். எனவே முதலாவதாக நிச்சயமான ஆசீர்வாதம், இரண்டாவதாக நினைத்திராத ஆசீர்வாதம், மூன்றாவதாக யோவான் 1:51 வாசிக்கும் பொழுது வானம் திறந்திருக்கிறதையும் என்று எழுதியிருக்கிறது. எனவே மூன்றாவது ஆசீர்வாதம் நிலையான உன்னத ஆசீர்வாதம், அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதம், அது பரிசுத்தமான ஆசீர்வாதம். எனவே மூன்று ஆசீர்வாதங்கள் இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நிச்சயமான ஆசீர்வாதம், தேவனுடைய வாக்கின்படியே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தையின்படியே எழுதப்பட்ட நன்மை, எழுதப்பட்ட வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையிலே இந்நாட்களிலே நிறைவேறப் போகிறது. இரண்டாவதாக நினைத்திராத இடத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், அவைகளால் தேவன் உங்களை நிச்சயமாய் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப் போகிறார். மூன்றாவதாக நிலையான உன்னத ஆசீர்வாதம், பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்தமான ஆசீர்வாதம், பெரியதான ஆசீர்வாதம். இன்றைக்கு தேவன் அருளியிருக்கிற வார்த்தையின்படியே யோவான் 1:50 இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.